ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நம்ம படம் பேசுமா சேனலில் இன்னைக்கு பார்க்க போகிற படம் த ட்வின். 2022 இப்போ ரீசண்டாக ரிலீஸ் ஆன ஒரு வித்தியாசமான ஹாரர் படம். படத்தோட ஓப்பனிங் சீனில் அந்தோனி ரேச்சல் ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்க வண்டி ஓட்டிட்டு ஒரு இடத்துக்கு போகும்போது திடீர்னு கார் ஆக்சிடெண்ட் ஆகுது. என்னான்னு பார்த்தா இவங்க கூட வந்த ரெண்டு ட்வின்ஸ், அதாவது இவங்களோட இரட்டை குழந்தைகள், ஒருத்தரோட பேரு நேத்தன், இன்னொருத்தர் பேரு எலியட். ஸோ நேத்தன் வந்து இறந்துருவாரு இந்த விபத்துல, எலியட் மட்டும் தப்பிச்சிடுவாரு. இந்த விபத்துலேருந்து மீண்டும் மறுபடியும் வரணும்னு சொல்லிட்டு அந்தோனியும் ரேச்சலும் என்ன பண்றாங்கன்னா, ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் கிட்ட போயிட்டு அவங்க ஃபின்லாண்ட்ல ஒரு அழகான வீடை வாங்குறாங்க. அடுத்து இவங்க வண்டி எடுத்துட்டு திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு எலியட்டை கூப்பிட்டு நேரா ஃபின்லாண்ட்ல இருக்க வீட்டுக்கு போகும்போது மேல ஆட்டிக், அதாவது ஒரு ரூம் ஒண்ணு இருக்கும். ஸோ அந்த ரூம்ல எலியட்டோட பெட்ல அவங்க அம்மா ரேச்சல் படுக்க சொல்லிட்டு இந்த ரூம் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாரு. ஸோ அந்தோனியும் ரேச்சலும் திங்ஸ் எல்லாம் அன்பேக் பண்ணிட்டு அவங்களோட டெய்லி வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ளார வந்த அன்னையிலேருந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அமானுஷ்ய விஷயங்கள் நடக்கிற மாதிரி தெரியும். என்னன்னா, நேத்தன் வந்து எலியட்டோட உடம்புல பூந்து அவரை மாதிரியே எலியட் வந்து பேசுற மாதிரி இருக்கும். அந்தோனி, ரேச்சல், எலியட் இந்த மூணு பேரும் ஃபின்லாண்ட்ல இருக்க இந்த அழகான வில்லேஜுக்கு குடி வந்ததுனால அந்த நெய்பர்ஹூட்ல இருக்க மக்கள் என்ன பண்றாங்கன்னா, வெல்கம் பார்ட்டி மாதிரி வைக்கலான்ட்டு ரெண்டு பேருமே இன்வைட் பண்ணும்போது இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா வரும்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளார என்டர் ஆகுறாங்க. ஸோ வீட்டுக்கு பக்கத்துல சின்னதா ஒரு லேக் இருக்கு, ஃபேமிலியா போட்டிங் போலான்ட்டு அங்க ஒரு சாக்ரிஃபிஷியல் ராக், அதாவது ஒரு கல்லை பாக்குறாங்க. அந்தோனியோட பூர்வீக இடம் இதனால அந்தோனிக்கு இந்த இடம் பத்தி எல்லாமே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த கல்லை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவர் என்ன சொல்றான்னா, இந்த கல்ல யாராவது கை வச்சு ஏதாச்சும் நினைச்சாங்கன்னா உடனே நடக்கும். இதுதான் காலங்காலமா 1000 வருஷமா நாங்க நம்புற ஒரு விஷயம். டவுன் மக்களும் அதான் நம்புறாங்கன்னு சொல்லும் போது நம்ம எலியட் என்ன பண்றாரு, கைய வச்சிடறாரு கல்ல. சோ கைய வைக்கும் போது அவர் என்ன நினைப்பாரு, நேத்தன மறுபடியும் உயிரோட திரும்பி வரணும்ட்டு. சோ இவங்க போட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு அடுத்த நாள் வெல்கம் பார்ட்டி அட்டன் பண்றாங்க ஒரு இடத்துல. அந்த டவுன்ல, அதாவது அந்த அழகான வில்லேஜ்ல இருக்க மக்கள் எல்லாருமே அட்டன் பண்றாங்க. அங்க எல்லன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இவங்க அந்த வீட்டிலேருந்து வெளியில் கூப்பிட்டு போகிறாங்க. வா, உன்னை நான் சுற்றி காமிக்கிறேன், நீ தான் இது வரைக்கும் வெளியில் பார்க்கலன்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க போயிட்டு ஒரு இடத்துல உட்காரும் போது சொல்கிற விஷயம் என்னென்னா, அந்த கல்லில் கை வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எலன் சொல்லும் போது கரெக்டாக அந்தோனி ரேச்சலை தேடி வராங்க எலியட்டை கூப்பிட்டு. ஸோ எலனும் விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. வெல்கம் பார்ட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த மக்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ரெண்டு பேரும் கெஸ்ட்டு, அதனால உங்களுக்கு ஒரு வெட்டிங் அனிவர்சரி மாதிரி நாங்கள் ஒரு ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ண போகிறோம். அதில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த ஊஞ்சல் மாதிரி, அதாவது ஸ்விங்கு மாதிரி, அந்த காலத்தில் வந்து எக்ஸிபிஷனில் ஷிப்பு மாதிரி இருக்கும், ஒரு சைடில் ஒரு குரூப்பும் இன்னொரு சைடில் ஒரு குரூப்பும் உட்காண்டிருப்பாங்க, அவங்க மாற்றி மாற்றி சுற்றிப்பாங்க. ஸோ இதே மாதிரி இந்த ஊஞ்சலில் ரேச்சலான நீங்களும் அந்தோனியும் ஒவ்வொரு சைட்லேயும் நிற்கணும், நாங்கள் அதை புஷ் பண்ணுவோம், ஸோ அது ஸ்விங் ஆகும்னு சொல்லுவாங்க. இவங்களும் அதில் நின்றுவாங்க ஆப்போசிட் சைடில். நம்ம ஆந்தனி வந்து பைத்தியக்காரத்தனமாக சிரிச்சுக்கிட்டே இருப்பார். ரேச்சலில் எவ்வளோ இறக்கி விட சொல்லியும் அவர் கேட்க மாட்டார். திரும்பி பார்த்தா எலியாட்டு காண போயிடுவார். அந்த கும்பல்லேருந்து போய் தேடி எப்படியோ எலியாட்டை காப்பாற்றி ஒரு லேக்கு பக்கத்தில் இருந்து அடிப்பட்ட மாதிரி இருப்பார். அவரை கூப்பிட்டு வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி வார்னிங் கொடுத்துருவாங்க, உன்னை தான் நான் வெளியில் போவேணான்னு சொல்லிட்டாலும் உன் பிரதருக்கு என்ன தெரியும், சேஃப்டியா தானே இருக்கணும்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. அடுத்து இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த விஷயம்லாம் ரொம்ப ஓவரா இருக்கிறதுனால அந்த மக்கள் மேல சந்தேகப்பட்டு எல்லாம் போய் மீட் பண்ணலான்ட்டு அவங்க இடத்துக்கு போறாங்க. அவங்க புராண கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி இன்கபஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேய் இருக்கு, இந்த பேய் தான் உங்க பையனை பிடிச்சி ஆட்டுது, ஏன்னா இந்த ஏரியாவில் இருக்க எல்லா இடமும் வந்து சர்க்குலராக தான் இருக்கும், ஃபீல்ட்ஸு, ஃபார்மு, யார்டு, இந்த மூணு இடமும், அதாவது இந்த விவசாய நிலங்கள் எல்லாமே வந்து ரவுண்டாக இருக்கும், இதெல்லாம் போய் முடிகிறது ஒரு இடம், அந்த இடம் தான் சாக்ரிஃபிஷியல் ராக், அந்த கல். அப்படிப்பட்ட ஒரு கல்லில் தான் உங்கள் பையன் எலியாட்டு கையை வச்சு, நேத்தன் கிடையாது, நேத்தன் மாதிரி இருக்க ஒரு இன்கபஸ் பேய கூப்பிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த இன்கபஸ் பேய் தான் வந்து மெயினான காரணம், அந்த ஆக்சிடெண்டாக கூட இருக்கலாம், அதாவது நேத்தனுக்கு நடந்த கார் விபத்தாக கூட இருக்கலாம் இந்த பேய்னாலன்னு சொல்கிறாங்க. நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வீடை தேடி ஃபின்லாண்டுக்கு இந்த இடத்துக்கு வந்தால் ரேச்சல் என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்கே இருக்க மக்கள் எல்லாரும் அவங்க ஹஸ்பண்டை சேர்த்து சூனியக்காரங்களாகவும் மந்திரவாதியாகவும்
இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவங்க நிறைய விஷயம் பண்ணுவாங்க டவுன் மக்கள். ஸோ இவங்களுக்கு அடிக்கடி சந்தேகம் வரும். அதில் ஒரு கட்டத்தில் அந்தோனி இவங்களோட ஹஸ்பண்டும் அந்த டவுனில் இருக்க மக்களும் என்ன பண்ணாங்கன்னா, இந்த இன்கபஸ் ஸ்பிரிட்டை நம்ம எலியாட்டை கொன்னுட்டு உயிர் வாழ வைப்போம் அந்த பேயன்னு சொல்லிட்டு எலியாட்டை கொலை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணும் போது, அந்த இடத்துலேருந்து நம்ம ரேச்சல் தப்பிச்சு காட்டுக்குள்ளார ஓடும் போது அந்தோனி துரத்தி பிடிக்கலான்ட்டு போவாங்க. அப்போ தான் ரேச்சலை பார்த்தோன்னே நிற்க சொல்லி சொல்கிறாங்க. ரேச்சல்கிட்ட என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா, இத்தனை நாளாக நீ நினச்சிட்டு இருக்கிறது எல்லா விஷயமே வந்து பொய். நீனா உருவாக்கின கேரக்டரோட பேர் தான் எலியாட். ஆக்சுவலாக உண்மையிலே என்ன நடந்திருக்குன்னா, இந்த ஆரம்பத்தில் நம்ம சொல்லியிருந்தோம்ல கார் விபத்து நடந்துச்சுன்னு, அதில் இறந்தது இவங்களோட ஒரே பையன், இரட்டை குழந்தைகள் கிடையாது, அவங்களோட பேர் நேத்தன். இத்தனை நாளாக ரேச்சல் வந்து ஃபின்லாண்டில் இருக்க வீட்டுக்கு ஃபேமிலியாக குடி போகும்போது அவங்க ஒரு சேஞ்ச் வேணும் தான் அந்தோனி கூப்பிட்டு போயிருப்பாங்க. பட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, புதுசாக ஒரு கேரக்டர் எலியாட்டுன்னு ஒரு கேரக்டரை உருவாக்கி நேத்தன் எப்படி எப்படி நடந்துக்கிட்டாரோ எப்படி விளாட்னாரோ அவர மாதிரியே எலியாட் கூட விளையாடிருக்காங்க. பட் எலியாட் கிடையாது. படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பின்னாடி வர அந்த ஈரி மியூசிக்கும் சரி, ஆம்னியஸ் மியூசிக்கும் சூப்பராக இருக்கும் படத்தில். டெட்வின் 2022 இந்த படத்துக்கு நம்ம சேனலில் 8/10 ரேட்டிங் தாராளமாக கொடுக்கலாம். படம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனலில் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க.